ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுற மாதிரி அண்ட் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி, அப்புறம் வந்து ஸ்கால்ப் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி, இச்சினஸ் எல்லாம் சில பேருக்கு இருக்கலாம், அந்த இச்சினஸ் எல்லாம் வந்து இல்லாம இருக்கிறது, அண்ட் டேண்ட்ரஃப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய வந்து பெயின் தொல்லை ஈர்னால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போதுன்னு நான் சொல்லுவேன். சோ ஒரே வீடியோல இத்தனை விஷயங்களுக்கும் வந்து ஒரே ஒரு டிப்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம இந்த டிப்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம், அங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் பேக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். அது வந்து ஊற வச்சிருக்கணும், நைட்டே வந்து நீங்க ஊற வச்சிருங்க வெந்தயத்தை, சரிங்களா. வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து நைட்டே வந்து ஊற வச்சிருங்க. அதுவும் அரிசி களைஞ்ச தண்ணீர்ல இருந்து நீங்க ஊற வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்க போறோம். அந்த மிக்சி ஜார்ல ஊற வச்ச அந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அலோவேரா ஜெல்லி, ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல்லி வந்து கிடைச்சதுன்னா அது வந்து அந்த பல்பை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வேப்பில இருக்கும்ல, நம்ம வீட்டு பக்கங்களிலேயே வந்து கிடைக்கும், வேப்பில இருந்தாலும் சரி வேப்பில பொடி கிடைச்சாலும் சரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த வேப்பிலையை வந்து என்ன பண்ணுங்க, 20 இலைகளை பறிச்சு அதுல வந்து அப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறோம். அரைக்கும் போது தண்ணி வந்து தேவைப்படும்ல, அப்போ நம்ம வந்து வெந்தயத்தை ஊற வச்சோம்ல, அதாவது அரிசி களைஞ்ச தண்ணீர்ல தான் வெந்தயத்தை ஊற வச்சிருப்போம். அந்த வெந்தய தண்ணீர் வந்து இருக்குல்ல, அந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணீர் இருக்கு இல்லையா, அதையே வச்சுதான் இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணீர் மாதிரி ஊத்தி அரைச்சு எடுக்க போறோம். பச்சை தண்ணி வந்து இதுல ஆட் பண்ணவே வேண்டாம், ஓகேங்களா. தனியா வந்து தண்ணி பச்சை தண்ணி இருக்கும்ல, அதை நம்ம ஆட் பண்ணவே வேண்டாம். இந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணீர்லயே நம்ம வந்து அரைச்சு எடுக்க போறோம், ஏன்னா அதுலதான் சத்துக்கள் வந்து நிறைய இறங்கி இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனாலதான் இப்ப வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு காட்டன் துணியால நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எதை வச்சுனாலும் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது கூட நம்ம இப்ப தயிர் வந்து ஆட் பண்ண போறோம். ஹேரோட டெக்ஸ்சரை இந்த தயிர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், அதனால இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். தலையில சிக்கல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியுமே நம்ம தலையில என்ன பண்ண போறோம், சிக்கல் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து தலையை வந்து கோம் பண்ணிட்டே இருக்க போறோம். நல்லா சீவி விட்டுட்டே இருங்க, அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் வந்து அது ப்ரொமோட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து எந்த ஹேர் பேக்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா. சோ இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த ஹேர் பேக் வந்து ஃபுல்லா தலையில இருந்து மேல உச்சந்தலையில இருந்து உள்ள அந்த நுனி இது வரைக்கும் வந்து நம்ம ஹேர் ஃபுல்லாவே வந்து அப்ளை பண்ண போறோம், சரிங்களா. இப்படி அப்ளை பண்ணும்போது பொடுகு பெயின் தொல்லை எல்லாமே சரியாயிடும், ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்கால்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஷைனிங்காவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து முடி வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாவே இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரை அண்ட் ஃப்ரிஷினஸும் வந்து ஹேர்ல இருக்கவே இருக்காது, அடர்த்தியும் இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக் போட்டீங்கன்னா ஒரு கவர் வந்து போட்டுக்கோங்க, மெயினா மசாஜ் பண்ணிட்டு அப்படி வந்து கொண்ட மாதிரி போட்டுக்கிட்டு கவர் போட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து குளிச்சிடலாம், நல்லா 20 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க எப்பவுமே ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ற அந்த மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி, ஷாம்பு இல்ல சீகக்காவ நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி அதை யூஸ் பண்ணி நீங்க தலை குளிச்சிட வேண்டியதான், ஹேர் வாஷ் பண்ணிட வேண்டியதான். இப்படி நீங்க பண்ணிட்டே வரும்போது வீக்லி வந்து ட்வைஸ் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, திக்கா லென்த்தியா அவ்வளோ ஷைனிங்கா வந்து வளரும். ஸோ வீக்லி மறக்காம ட்வைஸ் யூஸ் பண்ணிடுங்க, ஓகே. ஸோ இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லா டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உடனே வந்து இருக்கும், நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டிஃபுல் அழகு மார்கெட். டேக் கேர்.